शांति, ओम शांति, ओम शांति। அழகான இந்த அமிர்த வேளையில் என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக நான் விட்டிருக்கின்றேன். என்னுடைய உடம்பும் என்னுடைய ஆத்மாவும் இப்பொழுது லேசாக இருக்கின்றது. என்னுடைய ஆத்மா இப்பொழுது பரந்தாமத்தில் உள்ள அமர பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் அமர பாபா. அவ்வளவு சக்திசாலியான வைரம் போல மின்னிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய மூன்றாவது கண்ணை நான் நேற்று எனக்கு அமர பாபா திறந்து வைத்ததால் இப்பொழுது அமர பாபாவிடம் எனக்கு சக்திசாலியான அமர பாபா இந்த வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு இனிமையான இந்த அமிர்த வேளையில் நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடம்பு முழுவதற்கும் சக்திசாலியான கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய தலையிலிருந்து என்னுடைய கழுத்து, என்னுடைய உடம்பு, என்னுடைய வயிறு, என்னுடைய கால், என்னுடைய அடிபாதம் எல்லாவற்றுக்கும் சக்திசாலியான கிரணங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படியாக நான் கீழிருந்து என்னுடைய உடலை மறந்து இப்பொழுது ஆத்மாவை மட்டும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மா இப்பொழுது என்னுடைய பௌதிக உடலை விட்டுவிட்டு இந்த பஞ்ச தத்துவங்களையும் தாண்டி அமர கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நான் அழகான அந்த பனிபோல் என்ற அந்த இடத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய மௌன பாஷையில் நான் அமர பாபாவை அங்கிருந்து நான் அழைக்கின்றேன். அவரும் ஆஜராகிவிட்டார். இப்பொழுது அந்த சங்கமுகத்தினுடைய கதவு தானாகவே திறக்கின்றது. அழகாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் என்னை எந்தோ ஒரு உலகத்திற்கு கூப்பிட்டு கொண்டு போகிறார் அமர பாபா. என்னுடைய கையை பிடித்து கொண்டு நாங்கள் அமர பாபாவுடன் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது அழகான சம்பூர்ண பரிசாவை நான் வெள்ளையாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அமர பாபா என்னை பார்த்து அவர் யார் என்று தெரிகிறதா அப்படின்று என்னை யோசிக்க வைக்கின்றார். அவ்வளவு அற்புதமான நான் பரிசாவை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு இனிமையாக அவருடைய கண்களுடைய பாஷையை எனக்கு தெரிகின்றது. அவர் இரு கைகளும் கூப்பிட்டு வா குழந்தாய், வா குழந்தாய் அப்படின்ற அந்த மௌன பாஷையில் என்னை கூப்பிடுகின்றார். அமர பாபா இவர் யார் என்று தெரிகிறதா அப்படின்று என்னை கேட்கின்றார். நான் உனக்கு இப்பொழுது சொல்லப் போகிறேன். இவ்வளவு நாளா உனக்கு நான் அமர கதையை இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று கூட சொன்னேன் அல்லவா, நேற்று இந்த பௌதிக உடலில் நான் வருவது என்றால் ஒரு உடல் எனக்கு தேவைப்படுகிறது. இவருடைய பரிசா உடம்பைத்தான் நான் கடனாக எடுத்து கொண்டிருக்கின்றேன். எடுத்து ஞானத்தை நான் சொல்லி புரிய வைத்து விட்டேன். அமர கதை சொல்லிவிட்டேன். இப்பொழுது நான் உனக்கு இவரை அறிமுகம் செய்ய வைக்கப் போகின்றேன். அழகாக அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு இனிமையாக இருக்கிறது அந்த இடம், அழகாக இருக்கிறது. அந்த அன்பில் நான் மூழ்கியிருக்கின்றேன். நான் எதையும் பற்றி நான் யோசிக்காமல் அமர பாபாவையும் அமர பாபாவுடைய ரதம் பிரம்மா பாபாவையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, அற்புதமான காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சங்கமத்தில் நான் இரண்டு தந்தையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அமர பாபா எனக்கு அழகான விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவர்தான் தாய் என்ற ரூபத்தில் அலௌகிக தாயா உனக்கு கிடைத்திருக்கின்றார். இவர் மூலமாகத்தான் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன் ஞானத்தை. இனிமேல் இவருடைய ரதத்தை நான் பயன்படுத்தப் போகின்றேன்.
எனக்கு ஒன்றும் புரியாமல் அந்த காட்சியை நான் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றிருக்கின்றேன். நான் அங்கே ஒன்றும் புரியாமல் அசையாமல் நின்று கொண்டிருக்கின்றேன். எதை பற்றி நான் யோசிக்கவே கிடையாது. என்னுடைய உணர்வு அப்படியே மெல்லியதாக இருக்கின்றது. அந்த நான் ஆழமான எண்ணத்தில் நான் மூழ்கியிருக்கிறேன். அங்கே என்னை நோக்கி பிரம்மா பாபா மெது மெதுவாக நோக்கி வருகின்றார். அழகாக அந்த காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அவரின் அருகில் வருவது கூட அவ்வளவு இனிமையான அந்த பவித்திரத்தினுடைய சக்தி வருகின்றது. வா குழந்தாய், என் அருகில் அமரு அப்படின்று பிரம்மா பாபா கூப்பிடுகின்றார். இந்த காட்சியை அமர பாபா ரசித்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய இதயம் சரி, என்னுடைய கண்களும் சரி, பிரம்மா பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். பக்கத்தில் அமர பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் என்னை பார்க்கின்றார். சில வினாடிகள் இப்படியாக போய்கொண்டே இருக்கின்றது. ஒன்று புரியாமல் நான் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் நான் அங்கே அசைந்து அசையாமல் இருக்கின்றேன். அங்கே அழகாக அந்த திருப்தி எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவரும் என்னை பார்க்கின்றார், நானும் அவரை பார்க்கின்றேன். அந்த கண்களுடைய பாஷை மூலமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அங்கே அழகான அந்த திருஷ்டி எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அமர குழந்தையே, உன்னுடைய இயல்பான நிலை என்ன உனக்கு தெரியுமா? அதுதான் மௌனம் அப்படின்று அமர பாபாவும் பிரம்ம பாபாவும் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பார்த்து இரண்டு பேரும் புன்முறுவல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை அழகான அந்த மடியில் உட்கார வைத்து எனக்கு தலையில் வருடி கொடுக்கின்றார்கள். நான் இந்த பௌதிக ரூபத்தில் வரும்பொழுது இவருடைய உடலில் தான் நான் வந்திருந்தேன். இனிமேல் இவரை பற்றி நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்கள், அழிவற்ற ஒளி புள்ளிகள். இதுபோல எனக்கு அமர பாபாவிடம் சரி, என்னிடம் சரி, அமர பாபா அழகான அந்த அழிவற்ற நட்சத்திரத்தை பற்றி எனக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டார். எனக்கு அவகாசமே கொடுக்காமல், என்னை பேச விடாமல் நேருக்கு நேராக என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய கண்களை பார்த்து உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய கண்கள் மீது அவர்கள் அழகான கையை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இதயம் அவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. சொர்க்கத்திலேயே நான் இருக்கின்றேன் இப்பொழுது. அந்த அன்பை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பிரம்மா பாபாவும் அமர பாபாவும் புன்முறுவலோடு என்னை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காணாமல் போன குழந்தையே, இந்த சங்கமுகத்தில் எங்கள் இரண்டு பேரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற நீ சிறப்பான ஆத்மா அப்படின்று எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் பிரம்மா பாபாவை கையை பிடித்துக்கொண்டு, அமர பாபாவுடைய கையை பிடித்துக்கொண்டு அந்த இடத்தில் நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றோம், நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். ஆஹா, இவ்வளவு இனிமையான இந்த சந்திப்பு! மென்மையாக நாங்கள் மூவரும் நடந்து கொண்டிருக்கின்றோம். அங்கே நான் எப்பொழுதும் இவரைத்தான் பயன்படுத்தப் போகின்றேன். இவருடைய நெற்றில்தான், இவருடைய ஆசனத்தில் தான் நான் எப்பொழுது உனக்கு ஞானத்தை நான் சொல்லப் போகின்றேன். நீ எப்பொழுதுமே நான் கொடுக்கக்கூடிய இவர் மூலமாக ஞானத்தை நீ ஆத்மாவாக இருந்து ஆத்மா ரூபத்தில் கேட்க வேண்டும் அப்படின்றோ அந்த காட்சியில் நாங்கள் அங்கே திளைத்து கொண்டிருக்கின்றோம். அழகான எனக்கு அமர பாபா இவ்வளவு விஷயத்தை எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அவருடைய விரலை நாங்கள் பிடித்து கொண்டு என்னுடைய நெற்றி அவரை தொடுகின்றார்கள். இப்பொழுது
அமர பாபா பிரம்மா பாபாவுடைய அந்த அவ்விக்த ஃபரிசா உடம்பில் நெற்றியில் அமர்ந்து விட்டார். அதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் இரண்டு பேரும் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரே உடலா ஆகிவிட்டது. ஆஹா, என்ன அற்புதமான ஒரு மேஜிக்காக இருக்கின்றது! அந்த ரகசியம் எனக்கு அமர பாபா புரிய வைத்து விட்டார். பிரமா பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய கண்கள் அப்படியே ஆயிரம் பிரகாசம் போல அந்த சக்திசாலி என கிரணங்கள் என்னுள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எனக்கு குழப்பமாக இருக்கின்றது. எங்கே அமர பாபா, எங்கே பிரம்ம பாபா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கின்றேன். அப்படியே விலகி விடுகின்றார்கள். இப்பொழுது பிரம்மா தனியாக இருக்கின்றார், அமர பாபா தனியாக இருக்கின்றார். ஆஹா, என்ன அற்புதமான காட்சி அந்த இடம்! இப்பொழுது கர்ப்பத்தில் பிறப்பெடுத்து பிரம்ம பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த பக்கம் கர்ப்பத்தில் வராத அமர பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரம்ம பாபாவுடைய ரதத்தில் தான் நான் வருகின்றேன். நான் அவருடைய உடலுக்குள் புகுந்து நான் உனக்கு ஞானத்தை கொடுக்க போகின்றேன். நான் தான் அமர பாபா. அவருடைய உடம்பில் மீது நான் புகுந்து உனக்கு ஞானத்தை நான் சொல்லப் போகின்றேன். உனக்கு அமர கதை நான் சொல்லப் போகின்றேன். இந்த ரதத்தினுடைய பிரம்மா பாபாவுடைய கண்கள் மூலமாகத்தான் உனக்கு பேசப் போகின்றேன். இந்த ரதத்தின் மூலமாகத்தான் உனக்கு அன்பை கொடுக்கப் போகின்றேன். இந்த ரதத்தின் மூலமாகத்தான் உனக்கு இதயத்தை நான் கொடுக்கப் போகின்றேன். இந்த ரதத்தின் மூலமாகத்தான் உனக்கு நான் தூய்மையினுடைய சக்தியை கொடுக்கப் போகின்றேன். இந்த ரதத்தின் மூலமாகத்தான் உனக்கு அந்த உண்மையான சக்தியை கொடுக்கப் போகின்றேன். இந்த ரதத்தின் மூலமாகத்தான் உனக்கு மகிழ்ச்சி நான் கொடுக்கப் போகின்றேன். இப்படியாக இந்த ரதத்தின் மூலமாக நான் பயன்படுத்தி உனக்கு நான் அமரகதை சொல்லப் போகின்றேன். நான் என்ன சொல்வது என்று எனக்கு புரியாமல் இந்த சங்கமுகத்தில் நான் ஆச்சரியத்துடன் இந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு அன்பை நான் கொடுக்கப் போகின்றேன். இதே போல நான் உனக்கு தந்தையாக இருக்கின்றேன். இப்பொழுது உனக்கு மட்டும் நான் தந்தை கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாவுக்கும் அமர பாபா தான் தந்தை. இப்பொழுது இவருடைய உடலை நான் பயன்படுத்தி, இவருடைய ரதத்தை நான் பயன்படுத்தி ஞானத்தை சொல்லப் போகின்றேன். இதுபோல நான் அவருடைய தோளில் சாய்ந்து அழகான அந்த காட்சியை நான் ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். அவருடைய கண்களை நான் ஆழமாக பார்க்கின்றேன். அவருடைய கண்கள் இப்பொழுது என்னுள் பதிந்து விடுகின்றது. இப்பொழுது அந்த இடம் அழகான அந்த மந்திர திரவத்திலிருந்து எனக்கு அமிர்தமாக எனக்கு இப்பொழுது என் ஆத்மாவிற்குள் பறந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஆத்மாவின் மீது அந்த அமிர்தம் இப்பொழுது நீர் வீழ்ச்சியை போல எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பை இப்பொழுது பரிபூரணமாக நான் அவருடைய சாயலில் இருக்கின்றேன். நான் அந்த சங்கமுகத்தினுடைய கதவுகள் திறந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ இப்பொழுது அமர பாபாவை நீ அந்த அன்பை நீ உணர வேண்டும். அவருடைய கண்களும் இப்பொழுது நெருக்கமாக இருக்கின்றது. நீ எப்பொழுதுமே என்னிடம் தடையற்ற அந்த அன்பை நீ உணர வேண்டும் அமர குழந்தையே அப்படின்று அந்த இடத்தில் நான் அவ்வளவு இனிமையான சந்திப்பை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அவருடைய கண்களுடைய பாஷை இப்பொழுது அந்த உண்மையான பரமபித பரமாத்மாவுடைய நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், புரிந்து கொண்டு விட்டேன். இப்பொழுது எனக்கு எல்லாமே சரி. அந்த பௌதிக உலகம், பரந்தாமம், எனக்கு எதுவும் தெரியாத ஒரு உலகத்தை எனக்கு ஒரு புதிராக இருக்கிறது இப்பொழுது இந்த சங்கமுகத்தில். உன்னுடைய அடையாளம் எது தெரியுமா? நான் இப்பொழுது உனக்கு இந்த ரதத்தின் மூலமாக உனக்கு ஆசியனை கொடுக்க போகின்றேன். ஒரு பிறவிக்கு கிடையாது, 21 பிறவிக்கு நான் உனக்கு ஆசி கொடுக்க போகிறேன். ஞானத்தை நான் உனக்கு புரிய வைக்கப் போகின்றேன். உன்னுடைய அன்பிற்கினிய உன்னுடைய காதலன், உன்னுடைய அப்பா பரமாத்மாவுடன் மீண்டும் இணைந்து விட்டாய். இதுதான் உண்மையிலும் உண்மையான புனிதமான ஒரு சந்திப்பு.
இந்த பௌதிக உலகில் தரம் தாழ்ந்து விட்ட அந்த உலகில் உன்னை நான் தேடி கண்டுபிடித்து இந்த அமர கதை சொல்லக்கூடிய இடத்தில் அந்த பிரம்மா பாபாவை சந்திக்க வைத்து விட்டார். உன்னை நான் கண்டுபிடித்து நான் உனக்கு அமர கதை சொல்லி கற்பித்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் இந்த ரதமில்லாமல் உன்னை சந்திக்கவும் சரி உன்னோட பேச முடியாது என்பதை நான் புரிய வைத்து விட்டேன் உனக்கு. அதனால் நான் இப்பொழுது இவருடைய உடலை பயன்படுத்தி உனக்கு சொல்லப்போகின்றேன் இந்த ஞானத்தை. என்னுடைய கண்கள் இப்பொழுது அவருடைய கண்களிலிருந்து விலகி மெது மெதுவாக அவர் முகத்தையும் சரி அவர் உடலையும் சரி அழகான அந்த சந்திப்பை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு அதிர்ஷ்டமான ரதத்தை எனக்கு அமர பாபா எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். ஆஹா, இந்த சங்கமகத்தில் இந்த பௌதிக உடலில் உன்னை சிந்தித்தாலும் சரி பார்த்தாலும் சரி இது சாதாரண உடல்தான். இந்த உடல்தான் இப்பொழுது நீ அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கண்கள் தான் அவருடைய கண்களுக்கு இப்பொழுது திரும்பி கொண்டிருக்கின்றது. அமர பாபா எனக்கு அழகான அந்த விஷயங்களை புரிய வைத்து விட்டார். இதுபோல நான் அந்த கண்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் அந்த இடத்தில். இதுபோல எனக்கு அமர பாபா பிரம்மா பாபாவுடைய ரதத்தை பற்றி தெளிவாக எனக்கு புரிய வைத்து விட்டார். அழகான அந்த அமர கதை சொல்லக்கூடிய இடத்தில் அந்த காட்சி நான் மெதுவாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய கண்கள் இப்பொழுது அவருடைய குரல் அவருடைய கரங்கள் எல்லாம் இப்பொழுது அமர பாபாவுக்கு அந்த ரதம் கடன்பட்டிருக்கின்றது. நான் தான் அந்த ரதத்தை நான் நடத்தப் போகின்றேன். நான் தான் சிவன், அழிவற்ற சிவ பாபாவாக இருக்கின்றேன். நான் தான் அமர பாபா. சிவா என்பது உனக்கு தெரியுமா? அதுதான் நன்மை செய்யக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே உனக்கு நான் இந்த 21 பிறவிக்கு அமர உலகத்திற்கு செல்வதற்காக இந்த ரதத்தை நான் பயன்படுத்தப் போகின்றேன். அவர் பெயர் இப்பொழுது நான் அதை ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். சிவனாகிய நான் பிரம்மா பாபாவுடைய நான் உடலை எடுக்கப் போகின்றேன். அவர்தான் பிரம்மா அப்படின்னு எனக்கு அந்த பெயரை எனக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அமர குழந்தாய், உன்னுடைய இந்த சங்கைமுக படிப்பின் மூலமாக நீ கண்டுபிடித்திருப்பது எதுவுமே அது தென்படுவது போல இல்லை. உன்னுடைய வெளிப்புற கண்களுக்கு அந்த பௌதிக உடலில் புலப்படக்கூடிய உலகம் என்பது உண்மையான அழிவற்ற உலகத்தினுடைய தோல். உன்னுடைய உலகத்தினுடைய எல்லையற்ற சத்தியமானது இந்த தோலினில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீ உன்னுடைய உடல் அல்ல அப்படின்னு நீ கருத வேண்டும். ஆனால் அந்த உடலில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதுதான் உண்மையான நீ. புரிந்ததா? அப்படின்று அந்த பௌதிக உடலை பற்றி எனக்கு தெளிவாக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் மீண்டும் எனக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த கண்களுக்கு தெரியாத அன்பு உன்னை அமர பாபாவோடு நீ அடிக்கடி சந்திக்க வேண்டும். உனக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் என்னை தான் நினைக்க வேண்டும். நான் இப்பொழுது அந்த கம்பைன் ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் எப்பொழுதும் இவருடைய ரூபத்தில் நான் வந்து உனக்கு புரிய வைக்கப் போகின்றேன். நான் அவரை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது அந்த கண்களுக்கு புலப்படாத அந்த மூன்றாவது கண் நெற்றினுடைய மத்தியில் அந்த அதிர்ஷ்டமான நட்ச இடத்தில் அவருடைய அதிர்ஷ்டமான ரதத்தில் நீ இருப்பவருடன் நீ தொடர்பு கொள்ள வேண்டும். நான் உனக்கு தொடர்ந்து இவர் மூலமாக நான் சொல்லப் போகின்றேன் உனக்கு இந்த அமர கதையை. புரிந்ததா? அப்படின்று அழகான அந்த அமர கதையை சொல்லக்கூடிய இடத்தில் மூவரையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். பிரம்ம பாபா இந்த பக்கம், அமர பாபா. இப்பொழுது அமர பாபா பிரம்மா பாபாவுடைய ரதத்தில் நுழைகின்றார்.
கம்பைன் ரூபத்தில். ஆஹா, என்ன அற்புதமான காட்சி இது! இப்படியாக நான் அந்த காட்சியை ரசித்துக் கொண்டு, இன்றைக்கு இது போதும் அமர குழந்தையே, நாளைக்கு நான் மீண்டும் இவரை பற்றி நான் முழுமையாக சொல்லப் போகின்றேன் அப்படின்று எனக்கு அந்த ஆழ்ந்த அந்த இதயம் கனிந்த அன்போடு நாங்கள் அவர் விட்டு பிரிய மனமில்லாமல் எனக்கு கம்பைன் ரூபத்தில் அமர பவ என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கண்களுடைய பாஷை அவ்வளவு இதயம் கனிந்த அந்த பாஷையாக இருக்கிறது. கொடுத்துவிட்டு ஒரு நொடியில் இரண்டு பேரும் அங்கே காணாமல் இருக்கின்றார்கள். ஆனால் அங்கிருந்து அந்த நினைவுகளை பசுமையாக நினைவில் மறக்காமல் நான் கீழே இறங்கி வந்து எனது பௌதிக உடலை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு விட்டேன். ஓம் சாந்தி.